Hi friends and viewers, welcome to Bal Nachi's YouTube channel. Nanda unga chef Nachi. Nama iniki arumiyana or vegetarian dish paak porom. Enna na enna kathrika. Enna kathrika adhaavadhu kathrika dishes laye romba pidichamaana ellarum adhigama virumbakudiya or superana dish. So adha eppo easy ah restaurant style la seiyalam appingiradha na enna kathrikuren. Attakasamaa irukku indha session. Vaanga paakalam. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்புல்லா இருந்தது அப்படினா கண்டிப்பா எனக்கு தம்ஸ் அப் கொடுங்க அது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும் அத தாண்டி இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் போய் சேரும் தென் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பையும் பெல் பட்டனையும் அழுத்த மறக்காதீங்க வாங்க பாக்கலாம் சோ இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ना वो मोदल मण सटी से सो इन मुख्य विषय नये कतरीका सेम वासम टेस्ट अलो रहा ना इनकी आरल कतरीका ये पिंज कतरीका एतको अदक ना कीरी वो काब अब वो इलेना कतरीका प्रिंजो काबोड ना वाश् पड़े कीरी वो देन चमल सईज புளி எடுத்துக்கணும் அந்த புளியை தண்ணியில ஊற வச்சுங்க प्रिपरेशनக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் சோ சாஃப்ட் ஆயிரும் புளி கரைச்சு நம்ம இதோட மசாலா சேர்த்து அதுக்கு அப்புறம் பண்ண போறோம் தென் ஒரு கால் முடி தேங்காவை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இதெல்லாம் நம்ம அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை இப்போ ஆல்ரெடி மண் சட்டி ஹீட் ஆயிருச்சு நான் வந்து நல்லெண்ணெய் ஊத்துறேன் முதல்ல இந்த கீரி வச்சிருக்க கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்குவோம் லேசா உப்பு போட்டு சட்டி ஹீட் ஆயிருச்சு எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு சோ அழகா கீரி வச்சிருக்க பிஞ்சு கத்திரிக்காயை வதக்கிறதுக்கு முதல்ல உள்ள போட்டுறலாம் நான் ஒரு 6 ல இருந்து 8 ஸ்பூன் இருக்கும் நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கேன் சோ எண்ணெய் கத்திரிக்கான்னு சொல்லியாச்சு சோ எண்ணெயில கொஞ்சம் தாராளமா இருந்தாதான் ருசியும் வரும் அந்த எண்ணெய் மேல கக்கற அளவுக்கு நம்ம குக்க பண்ணும்போது அதோட வாசமே தனியா இருக்கும் சோ அதனால இப்போ முதல்ல இந்த எண்ணெயில நல்லா வதக்குவோம் கத்திரிக்கா வதங்கிறதுக்கு தான் और टेबल स्पून कलुप सेकें नानूँ सदा उपाल सेक अलग कल उपर सेक करेजान डा ना करेजी और मुका पद नम वदे सटे नम्बर तालिको ना वद मीडियम फ्लेम वे मुका पद वद मूणु निम्सम नम्बर कतरीका ना वद प्लेट तुरंत नम्बर एड़ अलग कलर सो इे सटे नम्बर तालिकपर वर मिग नालु किड़े नहीं गुंड मिगकल अलग इतमी नील वर मिगकल कड़गु और टी स्पून पड़पर वंदय हाफ टी स्पून कमिया कल टी स्पून लेसा पुरी करवेपिल रे स्प्रिग सेम वासम नम तालिक पूंड आरल पूंड सेतें अन बै टू वटी वजें सेतरल और मुपद सेकंड वदंगो अद नम्बर सिंह सेकपर और पदनेंगे वन बै टू वटी वचर उरी लेसा और मुपद सेकंड पूंड वदंगनक सेपोम वदंगी नम्बर वेपूड़ इटेज सिंहते सेपो ना वदंगटो गोल्डन ब्राउन के कुछ अड़ स्टेज ब्राउन आगण अंत स्टेज नम्बर ना रे मीडियम सईज तक चिना तक मूण रेना फैन स्ले पड़ी वजें वंगय वदंगन तक सेकपर पांग सूपर वदंगयम पूंड नल वदंग अवे कतरीका कुल वीलिंग इन पड़ रहा तक सेको तक ना मैया वदंग நாம வதக்க போறோம் இது ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் எடுக்கும் அந்த கேப்ல நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியினு சொன்னேன் இல்லையா அத பல்ப் அதாவது அத கரைச்சிட்டு தனியா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதோட என்ன செய்ய போறோம்னா மசாலாவை இந்த புளியில கரைக்க போறோம் டைரக்டா போடாம
இது என்ன ஆகும்னா அழு ஒரு அருமையான கலரை கொடுக்கும். அதனால் மஞ்சத்தூள் சேர்க்குறேன், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்தது 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 டேபிள்ஸ்பூன் கூட வச்சுக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில். அப்படி நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் அதுவுமே சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தூள் 3 டேபிள்ஸ்பூன், மல்லி தான் டாமினேட்டடாக இருக்கணும். இதை சூப்பராக கரைச்சி விட்ருவோம். புளியில் நம்ம அந்த மசாலாவை கரைச்சதும் எவ்வளோ திக்காக கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதுதான் நம்ம குழம்புக்கு அந்த அருமையான ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்க போகுது. ஸோ இதை ஒரு பக்கம் கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்குது. இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். நம்ம கொஞ்சமாக கத்திரிக்காய் வதங்குறதுக்கு தான் உப்பு போட்டேன். ஸோ இப்போ குழம்புக்கு ஏற்றாப்பில் தேவையான அளவு உப்பு இதில் வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் அந்த தக்காளி வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி மசாலாவை இதுக்குள்ளே ஊற்ற போகிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசல் மசாலாவை சூப்பராக இதுக்குள்ளே ஊற்றி விட்டுருவோம். இப்போ இந்த புளி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றி தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிடட்டும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா கெட்டித்தன்மை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கால் மூடி தேங்காய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த ஊற்றின தேங்காய் பேஸ்ட்டு இதோட சேர்ந்து நல்லா கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை போட போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சமமானமாக இருக்குது இப்போவே. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்லெண்ணெயில் வதக்கின கத்திரிக்காயை இதுக்குள்ளே போட போகிறேன். போட்டுட்டு இன்னொரு ஒரு 5-6 நிமிஷம் அந்த கத்திரிக்காய் நம்ம இன்னொரு ஒரு 20% குக்காக வேண்டியது இருக்கு இல்லையா, அது குக்கானதும் நம்ம கடைசியாக கொதிக்கும் போது பெருங்காயத்தை போட்டு இறக்க போகிறோம். நீங்கள் பெருங்காயம் வந்து எப்பயுமே கொதிக்கும் போது போடணும். அப்படி இல்லாட்டி நம்ம முதல்லையே தாளிப்பு போடும்போது வரமிளகா கருவேப்பிலை வெங்காயம்லாம் போட்டோம் இல்லையா, அந்த தாளிப்பும் போதே நம்ம பெருங்காயத்தை போட்டுருவோம், இல்லைனா கசப்பு வந்துடும் குழம்புல. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சூப்பராக நம்மளுடைய கத்திரிக்காய் குக் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், அருமையான கன்சிஸ்டன்சியும் கலரும் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொதிக்கும் போது 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தை போட்டு அப்படியே நம்ம ஃப்ளேவரை அமுக்குறோம். அமுக்கிட்டு கொத்தமல்லி தலையை கடைசியாக மேலே போட்டு விட்டுடலாம். நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். சர்விங் எப்படிங்கிறத பார்த்துடலாம். சூப்பரான நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் மண் சட்டியில் வச்சதுக்கும் அதுக்கும் செம வாசமாக இருக்குது. ரெண்டாவது இந்த கத்திரிக்காய் இன்னும் நேரம் ஆக ஆக நம்ம அந்த புளி கரைசலோடு உள்ள மசாலாவில் அப்படி ஊற ஊற செம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட காம்பினேஷன் எதுனா நீங்கள் சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி தயிர் சாதம் வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். தயிர் சாதம் அதாவது பால் தயிர் கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு பிசைஞ்ச குழைவாக பிசைஞ்ச தயிர் சாதம் அதோடு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த எண்ணெய் கத்திரிக்காயை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். ஸ்டார் குக்கிங் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் அட் ஹோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஜஸ்ட் ஃபாலோ த பால்நாச்சி. தேங்க்யூ.